தேவர் ஜெயந்தியின் போது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேனர்கள் கிழிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த 56 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பசும்பொன்னில் கடந்த 30 தேதி நடைபெற்ற முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழாவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். இதற்காக முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களை வரவேற்று சாலையின் இருபுறத்திலும் அதிமுகவினர் பேனர்கள் வைத்திருந்தனர். இந்த பேனர்கள் அனைத்தும் கிழிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதிமுகவினர் அளித்த புகாரின் பேரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் உட்பட 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேனர் கிழிப்பு விவகாரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகினரின் 56 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.